முன்னொரு காலத்தில் உக்ரசேனன் என்ற மன்னன் வசித்து வந்தான். கம்சன் என்ற பெயருடைய அவனது மகன் இளவரசனாக மதுராவை ஆண்டு வந்தான். கம்சன் குரூர புத்தியுள்ள, கொஞ்சமும் கருணை இல்லாத கொடூரமானவனாய் விளங்கினான். மதுரா நகர மக்கள் எல்லோரும் அவனது கொடூர குணத்திற்கு அஞ்சி வாழ்ந்து வந்தனர். ஆயினும் கம்சன் தேவகி என்னும் தனது ஒன்றுவிட்ட சகோதரியை அன்போடு நேசித்தான். அவள் பணிவும் பக்தியும் உள்ள நல்ல பெண்ணாவாள். தேவகியின் திருமணம் வசுதேவர் என்ற பெயர் கொண்ட நல்லவருடன் நிச்சயமானது. திருமண வைபவம் கோலாகலமாக நடந்தது. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து தேவகியும் வசுதேவரும் தேரில் புறப்பட்டனர். சகோதரியை மிகவும் நேசித்த கம்சன் தானே இருவருக்கும் பாதுகாப்பாக தேரை ஓட்டியபடி சென்றான். அவர்கள் செல்லும் வழியில் திடீரென்று வானத்திலிருந்து பெருங்குரல் ஒன்று அசிரீரியாக கேட்டது. கொடூர கம்சனே, எதற்காக ஆனந்தப்படுகிறாய்? நீ மிகவும் நேசிக்கும் சகோதரியான தேவகியின் மகன் உன்னை கொல்லப்போவது நிச்சயம். அவளது எட்டாவது குழந்தை உன்னை நிச்சயம் கொல்லும். இதை கேட்டவுடன் கம்சன் கொதித்தெழுந்தான். இவளது எட்டாவது குழந்தை பிறக்கும் முன்னரே இவளை கொள்வேன். நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை உணர்ந்தாயா கம்சா? உன் சகோதரியின் திருமண நாள் அன்றே அவளை கொள்வது நீதியா? நீ அவளை விட்டு விட்டால் நாங்கள் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடமே தந்து விடுகின்றோம். தயவு செய்து எங்களை நம்பு கம்சா. நான் தேவகியை விட்டு விடுகிறேன், ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பின்னர் அவன் திருமண ஊர்வலத்தை மதுராவை நோக்கி திரும்பி செல்லுமாறு ஆணையிட்டான். மதுராவை சென்றடைந்தவுடனே தேவகி வசுதேவர் இருவரையும் சிறையிலிட்டான். ஒரு நாள் கம்சன் அரசவையில் இருந்தபொழுது தேவகி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்த செய்தி அவனுக்கு எட்டியது. உடனே கம்சன் சிறைச்சாலைக்கு விரைந்து சென்றான். தேவகி, அந்த குழந்தையை கொடு. கம்சன் தேவகியிடம் இருந்து குழந்தையை பறித்து அதன் இரண்டு கால்களையும் ஒன்றாக பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். அடித்த கணத்திலேயே குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது. இதற்கு பிறகு பிறந்த ஐந்து குழந்தைகளையும் கம்சன் இது போலவே அடித்து கொன்று விட்டான். இந்த நேரத்தில் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள். அவளது ஏழாவது குழந்தை மாயமான முறையில் கோகுலத்தில் வசித்து வந்த வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணி என்பவளின் கர்ப்பப்பைக்குள் வைக்கப்பட்டது. பின்னாளில் இக்குழந்தை பலராமன் என்று அழைக்கப் பெற்றான். மன்னா, ஏழாவது குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. ஆவணி மாதம் எட்டாம் நாள் அன்று பெரும் புயல் காற்று மதுரா நகரத்தை சூழ்ந்து வீசிற்று. பெரும் கருமேக கூட்டங்களிடையே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. தேவகி எட்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள். திடீரென
மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றி, தேவகி, வசுதேவரே, உங்களது விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் இருவருக்கும் மகனாக பிறக்கப் போகிறேன். வசுதேவரே, நீங்கள் உடனே இந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தன் நிலத்தில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் குழந்தையை இங்கே மாற்றி வையுங்கள். இவ்வாறு கூறிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்து விட்டார். அன்று நள்ளிரவே தேவகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்ன அற்புதம்! என் கைவிலங்குகள் தானாகவே கழன்று விட்டதே! தேவகி, குழந்தையை சீக்கிரம் கொடு. நான் உடனே கோகுலத்தில் உள்ள நந்தன் இல்லத்திற்கு எடுத்து செல்கிறேன். வசுதேவர் புறப்பட தயாரான போது சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டது. சிறை காவலர்கள் மயங்கி விழுந்தார்கள். பத்திரமாக குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கவனமுடன் தலைமேல் சுமந்து சென்றார் வசுதேவர். கோகுலத்தை நோக்கி அவர் நடந்தபோது அவரை ஆதிசேஷன் பின்தொடர்ந்தான். வைகுண்டத்தில் அவன்தானே விஷ்ணுவின் படுக்கை. வசுதேவரின் தலையில் இருந்த கூடையின் மேல் தனது படத்தை விரித்தபடி தொடர்ந்து வந்தான். யமுனா நதியின் கரையை அடைந்தார் வசுதேவர். அவரே ஆச்சரியப்படும்படியாக நதி இரண்டு பகுதிகளாக பிரிந்து அவருக்கு வழிவிட்டது. வசுதேவர் கோகுலத்தை அடைந்த போது நந்தரின் மனைவி யசோதை ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள். வசுதேவர் கிருஷ்ணனை அங்கே தொட்டிலில் கிடத்திவிட்டு அருகில் இருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டார். அந்த பெண் குழந்தையுடன் வசுதேவர் சிறைசாலைக்கு திரும்பி சென்றார். அவர் பெண் குழந்தையுடன் சிறைக்கு வந்ததும் சிறை கதவுகள் தாமாக பூட்டிக்கொண்டன. காவலர்கள் எழுந்து கொண்டனர். குழந்தையின் அழுகுரல் அவர்களின் காதுகளை எட்டியது. சிசுவின் அழுகையை கேட்டதும் அரசனுக்கு செய்தியை அறிவித்தனர் காவலர்கள். தேவகி, குழந்தையை கொடு. கம்சா, உலகமே நடுங்கும்படியான போர் வீரன், நீ உன்னை எப்படி இந்த சிறு பெண் குழந்தை கொல்லும்? வசுதேவரின் வேண்டுகோளை கம்சன் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த சிறு பெண் குழந்தை கம்சனின் கைகளில் இருந்து நழுவி காற்றில் பறந்து சென்று அது துர்காதேவியின் வடிவம் எடுத்துக்கொண்டது. சூதுமனம் கொண்ட கம்சனே, உனது பலத்தை எல்லாம் இது போன்று குழந்தைகளை கொல்வதில் காட்டுகிறாயே. தேவகியின் மகன், உன்னை கொல்பவன் இப்பொழுது கோகுலத்தில் மிகவும் பாதுகாப்பாக உள்ளான். தக்க நேரத்தில் அவன் உன்னை தேடி கொள்வது உறுதி. உன்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீ அடைந்தே தீருவாய். இவ்வாறு கூறிவிட்டு துர்காதேவி மறைந்தாள். திகைத்து போன கம்சன் பயத்துடனே வாழ்வை தொடர்ந்தான். வசுதேவரும் தேவகியும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர்.
மாடு மேய்ப்பதை தொழிலாக கொண்ட யாதவர்களுக்கு நந்தகோபர் தலைவன். பெரிய அளவில் கால்நடைகளை மேய்த்து பசுக்களின் பால் மூலம் ஜீவனம் நடைபெற்றது. இடையர்களின் மேய்ச்சல் தொழிலுக்கு யமுனா நதி ஒரு ஜீவாதாரமாக விளங்கியது. ஒரு நாள் ஒரு புதிய ஜந்து யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வந்தது. பல தலைகளை கொண்ட கொடிய நாகமான அதன் பெயர் காளியன். மிகவும் கொடிய விஷம் படைத்தவன். விஷத்தின் வீரியம் அதிகம். ஆதலால் அவனது மூச்சு காற்றினாலே பெரிதும் சிறிதுமான பல உயிரினங்கள் அழிந்து போனது. காளியன் யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிய அந்த கணத்திலேயே அந்த நதி விஷமுள்ளதாக ஆனது. அதில் இருந்த அனைத்து உயிரினங்களும் மடிந்து போயின. மறுநாள் கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையில் மாடுகளுடன் வந்த நண்பர்களோடு விளையாட சென்றான். அவர்கள் விளையாட்டிலும் சிரிப்பிலும் பொழுதை கழித்தார்கள். அதிக நேரம் விளையாடி களைத்து போன சிறுவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக அருகில் உள்ள ஏரிக்கரைக்கு வந்தனர். கிருஷ்ணன் ஏரி நீரை பார்த்தான். நீல நிறமாய் விளங்கும் யமுனையின் நீர் இங்கே பாம்பின் விஷத்தால் கருமையாக இருப்பதை கண்டான். கருத்த நாகத்தின் விஷத்தை நீக்கி நீரை தூய்மையாக்க முடிவெடுத்தான். வேகமாக விரைந்து சென்று நதிக்கரையில் நடந்ததை யசோதையிடம் சொன்னார்கள். செய்தியை அறிந்த கோபர்களும் அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை நோக்கி வந்தனர்.
காளியனின் மனைவிமார்கள் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர். நல்லது, உங்களில் யாரையும் நான் துன்புறுத்த போவதில்லை. ஆனால் நீங்கள் யாரும் இந்த ஏரியில் வசிக்க கூடாது. இங்குள்ள மக்களும் கால்நடைகளும் இந்த நீரை குடிநீராக பயன்படுத்துவதால் இதை விஷமாக்குவதை விரும்பவில்லை. நீங்கள் எல்லோரும் கடலுக்குள் சென்று உங்கள் இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யசோதையும் மற்ற கோபர்களும் மடுவின் உள்ளிருந்து கிருஷ்ணன் ஒரு காயமும் இல்லாமல் வெளியே வருவதை கண்டார்கள். நண்பர்கள் ஆடி பாடி கொண்டு வர கிருஷ்ணன் மாடுகளுடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டான். இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.